அனைவருக்கும் வணக்கம். பார்த்திபன் கனவு பகுதி 10. பொன்னனும் விக்ரமனும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அந்த இடத்துல படகு காணும். உடனே பொன்னன், இல்லை ஒரு சே, இங்கே எங்கேயாவது தான் படகு இருக்கும். சரி, அது இல்லைனாலும் நான் வேறு எதையாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறார். பொன்னன் போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குந்தவி தேவி மரத்துக்கு பின்னாடிலேருந்து வெளில வர்றாங்க. உடனே இளவரசர், குந்தவி இதான் படகை மறைச்சு வச்சிருக்கியா? ஆமாம். எதுக்காக? பின்ன என் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க? குந்தவி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சக்கப்புறம் இந்த அமாவாசை அன்னைக்கு எனக்கு மாமல்லபுரம் துறைமுகத்தில் செண்பகதீவு போக கப்பல் வந்து நிற்கும். அதனால் நான் எப்படியாவது இந்த கப்பலை பிடிக்கணும். எனக்கு பேசலாம் நேரமே இல்லை, நாங்கள் கண்டிப்பாக இப்போ போய் சேரணும். சரி, நான் படகை தாரேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு தரணும். நீங்கள் செண்பகதீவு போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்கணும், சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே பொன்னன் வந்துடுறார். இவங்க மூணு பேர் நிற்கிறாங்க. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு படகு வருது. அந்த படகில் பூபதியும் அவருடைய ஆட்களும் வந்திருக்காங்க. ஏ பூபதி, இளவரசியை பார்த்து, இளவரசி இந்த விக்ரமனை கைது பண்ணிட்டு வருமாறு இளவரசர் மகேந்திர பல்லவர் கட்டளை, அவருடைய சிங்க லட்சணை அப்படின்னு மகேந்திர பல்லவருடைய சிங்க லட்சணையை காமிக்கிறார். உடனே குந்தவி தேவிக்கு ரொம்ப கோபமாக வருது. நம்ம அண்ணையா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பூபதி நேராக போய் விக்ரமனை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாரு. இவங்க போன பிறகு குந்தவி தேவி பொன்னனை பார்த்து, படகோட்டி நீ நேராக போய் உன் மனைவியை கூட்டிகிட்டு வா, எப்படியாவது இந்த அமாவாசைக்குள்ளே இளவரசரை காப்பாற்றி செண்பகதீவுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பொண்ணனும் கிளம்பிடுறார். இந்த சம்பவம்லாம் நடந்து ஒரு 2-3 நாள் கழித்து சிறைச்சாலையில் விக்ரமன் இருக்கார். இப்போ பூபதியும் கொஞ்சம் ஆட்களும் சேர்ந்து அவரை ரிலீஸ் பண்ணி வெளியில் கூட்டு நடந்து வராங்க. அப்போ அங்கே ஒரு மாட்டு வண்டி வருது. இப்போ அந்த மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வர்றவர் தலப்பெல்லாம் கட்டி தாடியெலாம் வச்சு மீசையெல்லாம் வச்சுருக்கார். அவரை பார்த்தாலே ஏதோ மாறுவேடம் போட்டிருக்காரு அப்படின்னு தோணுது. உடனே அவர் அப்படின்னு ஏதோ சைகை காமிக்கிறார். இன்னும் எல்லோரும் ஏறி உட்காந்துடுறாங்க. உடனே மாட்டு வண்டி அப்படியே போகுது. கொஞ்சம் தூரத்தில் ஊபதி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கி போயிடுறார். அப்போ அந்த மாட்டு வண்டிக்காரர் அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு இளவரசரை காப்பாற்றி ஒரு குதிரையும் கொடுத்து அவர் இன்னொரு குதிரையை ஏறி வேகமாக போகிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் பொண்ணா நீதானா அப்படின்னு இளவரசர் கேட்குறாரு. உடனே பொண்ணனும் தலப்பாகி மீசையெல்லாம் எடுத்து, ஆமாம் இளவரசே நான் தான், ரொம்ப நன்றி பொண்ணா, என்ன நீ நிறைய தடவை காப்பாற்றிருக்க. இளவரசே இந்த தடவை நான் காப்பாற்றல, இது எல்லாமே குந்தவி தேவியோடைய பிளான் தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே ரெண்டு பேரும் குதிரையில் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு மண்டபத்தில் வச்சு விக்ரமனுக்கு காய்ச்சல் வந்துச்சு இல்லையா, அதே மண்டபத்துக்கு முன்னாடி நிறைய குதிரைகளும் பல்லக்கும் இருக்குது. அதை பார்த்தோன்னே பொண்ணன் அங்கே இருந்த வீரரை ஒருத்தரை பார்த்து, என்னாச்சு? ஏ, உனக்கு செய்தி தெரியாதாப்பா, அந்த சோழ மகாராணி இருக்காங்களே
அருள்மொழி அவங்க கிடச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ரெண்டு பேரும் இறங்கி உள்ளே வேகமாக ஓடுறாங்க. அம்மாவை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கும், பையனை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் கண்ணில் கண்ணீராக வருது. அந்த நேரத்தில் பொன்னன் அங்கே அப்படியே சுற்றி பார்க்குறார். பார்த்தா அங்கே குள்ளன் இருக்கார். குள்ளனை யாரோ கெட்டி போட்டிருக்காங்க. குள்ளன் பக்கத்தில் போய் பொன்னன் குள்ளனையே பார்க்குறார். இப்போ குள்ளன் பயங்கரமான சிரிப்பை சிரிச்சிட்டு, இன்னைக்கு இரவே அந்த போலீஸனுடையார் காளி மாதாவுக்கு பலியாக போகிறாரு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட பிறகு விக்ரமன், ஐயோ பொன்னா சரி வா, நமக்கு பேச நேரமே இல்லை, நம்ம எப்படியாவது இந்த செவண்டியாரை காப்பாற்றி ஆகணும். இளவரசே என்னது இது, இப்போவே மிட் நைட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஃபுல்லாக ட்ராவல் செஞ்சு போனாதான் நாளைக்கு மதியானம் மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு போக முடியும். மதியானத்துக்கு வரைக்கும் தான் நீங்கள் செண்பக தீவு போகக்கூடிய கப்பல் நிற்கும். நீங்கள் சிவனடியார் வேற காப்பாற்றுங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி இளவரசே, நீங்கள் கப்பலை மிஸ் பண்ணிடுவீங்களே. என்ன பண்ணா சிவனடியார் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார், ஏன் அதெல்லாத்தையும் விட்டுதல், இப்போ நம்ம அம்மாவை காப்பாற்றணும் அந்த சிவனடியார் தானே. அப்படி இருக்கும்போது என் உயிருக்கு ஆசைப்பட்டு நல்லா இல்லை வா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னே குள்ளனை பார்த்து பொன்னன், ஏ எனக்கு வழி காட்டுவியா? நீ குள்ளனும், வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறார். உடனே ரெண்டு பேரும் அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. இப்போ விக்ரமனும் பொன்னனும் போகிறாங்களே, அங்கே போய் அந்த கபால பைரவர்கிட்ட மாட்டிக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த கபால பைரவர் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாளைக்கு பார்க்கலாமா? நன்றி.